ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான பொதுத் தேர்வு எழுதுவதற்கு தேவையான அனைத்து வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ் ஆன்சர் கீ தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரும். இது போன்ற மேலும் பல தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 வகுப்பு 11th Standard ஃபிசிக்ஸ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். ஒரு 3 மாடல் டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அப்படின்ட்டு ஒரு 3 மாடல் டெஸ்ட் இருக்குது. இந்த மாடல் டெஸ்ட்டை எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் வந்து 3 டெஸ்ட் இருக்குது. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் சொல்கிறேன், அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் மார்க்கு 70, 30 மார்க் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குது, 70 மார்க் வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், 3 ஹவர்ஸ் டைம், 15 1 மார்க் இருக்குது, ஓகேங்களா? பார்ட் 1 இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? பார்ட் 2 உங்களுக்கு நீங்கள் 62 மார்க் அட்டன் பண்ணணும். இதில் சாய்ஸ் விடாமல் எல்லாத்தையும் படிங்க, ஓகேங்களா? 16 to 24 வரைக்கும் எந்த ஒரு சாய்ஸுமே விடாமல் படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு கொஷின் வரும், எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். இதில் 17th கொஷின் கம்பல்சரி, கட்டாயம் வேணாம். அதே போல் பார்ட் 3 வந்து ஒரு 3 மார்க் கொஷின் 6 அட்டன் பண்ணணும், 33 கொஷின் கம்பல்சரி, ஓகேங்களா? அது பெரும்பாலும் ப்ராப்ளம் பேஸ்டு சம்மா தான் இருக்கும் கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும். எப்போவுமே சாய்ஸ் விடாமல் பாருங்கள், ஓகேங்களா? அதே போல் 5 மார்க் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சாய்ஸ் விடாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரும். நீங்கள் ஏதாவது சாய்ஸ் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, அது மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டூலையும் அதே போல் தான், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எந்த ஒரு சாய்ஸும் விடாமல் படிங்க. அப்போ தான் நீங்கள் எழுத போகிற இந்த ஆஃப் இயர் எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் பப்ளிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே போல் டெஸ்ட் 3, இந்த 3 டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் எந்த ஒரு சாய்ஸுமே இல்லாமல் நல்லா தரவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேர்வுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைலுக்கான டவுன்லோடுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.